அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தவிஜமா துறை மாநில செயலாளர் எம்கேபி நகர் பகுதியில் 16வது மற்றும் 18வது தொகுதியில் இருக்கக்கூடிய மதுபான கடையை உடனடியாக அகற்ற கூறி தமிழ்நாடு தவிஜமா வடசென்னை மாவட்டம் சார்பாக முற்றுகை ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இங்க 13 நம்பர் கடை இருந்துச்சு, அதை அகற்ற கோரி பல்வேறு சமுதாய மக்களும் போராடி கொண்டிருந்த நிலையில கடையை எடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா அதை விரிவுபடுத்தக்கூடிய வகையில குடிமக்களை குஷிப்படுத்துவதற்காக அருகில இன்னொரு கடையை அரசாங்கங்கள் திறந்திருக்கின்றது. ஆளுகின்ற அதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக நாங்கள் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதே போல பன்னீர்செல்வம் 500 கடைகளை மூடுவதற்குண்டான கையெழுத்தை அவர் முதல்வராக இருந்தபோது அவர் போட்டார். அதைத் தொடர்ந்து 500 கடைகள் மூடப்பட்டாலும் தொடர்ச்சியாக பல வழிகளில மூடப்பட்ட கடைகள் எல்லாம் வேறு வேறு ரூபங்களிலே தொடங்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகின்றோம். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 1 கோடி குடிநோயாளிகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. இதன் காரணத்தினால் பல்வேறு விதமான விபத்துகளுக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் போன்ற பல சமூக விரோத செயல்களுக்கும் அடிப்படையாக இந்த மது இருக்கின்ற காரணத்தினால் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைகளும் சமூக பொருளாதாரங்களும் சமூக அமைதியும் பெறுகின்ற காரணத்தினால் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு தவிஜமாத் பல காலகட்டங்களாக வைத்து வருகின்றது. குறிப்பாக இந்த எம்கேபி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடையின் 13 மற்றும் 165 ஆகிய 2 கடைகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். பேர் அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தவிஜமாத் மாநில செயலாளர். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதை நாங்கள் உரிய முறையில் அதிகாரிகள் கொண்டு போவோம். சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு போடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம்.